என் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இயேசு மரித்த போது நடந்த பல சம்பவங்களை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த பாடங்களிலிருந்து உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய சில முடிவுகளையும் தீர்மானங்களையும் நீங்கள் எடுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இந்த உலகத்தில் அநேகர் அந்தரங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் வெளியரங்கமாக ஒரு இடத்தில் கூட ஆண்டவரை பகிரங்கமாய் அவர்கள் வெளியே அறிவித்ததும் இல்லை, ஆண்டவருக்காக வாழ்கிறோம் என்று சொன்னதும் இல்லை. இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் நெடுநாட்கள் அப்படி அந்தரங்க சீடனாய் இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு மனிதன் அந்தரங்க சீடனாய் இருந்தான். அவன் யூதர்களுக்கு அதிகாரியாய் இருந்தான். அவன் நெடுநாட்கள் தன்னை உலகத்திற்கு வெளிப்படுத்தவும் இல்லை, தான் இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லவும் இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து மரணமடைந்த அந்த நாளிலே அதற்கு மேல் அவனால் மௌனமாயிருக்க முடியவில்லை. அவன் வெளியே வந்தான். தானும் ஒரு இயேசுவை பின்பற்றுகிறவன், ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸ் என்று தன்னை வெளிப்படுத்துவதற்கு தீர்மானித்தான். அவன் செய்த ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 19:39 இருந்து. ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமோ என்பவன் வெள்ளைப்போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தில் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். 42 யூதருடைய ஆயத்த நாளாய் இருந்தபடினாலும் அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். இந்த நிக்கோதேமோ யூதருக்குள் ஒரு அதிகாரி. அவன் ஒரு பரிசேயன். அவன் பகிரங்கமாக இயேசுவை பின்பற்ற முடியவில்லை. ஆனால் இயேசு மரித்த பொழுது இயேசுவின் சரீரத்தை வாங்கி யூதர்களுடைய முறைமையின்படியே அவரை சீலையில் சுற்றி அடக்கம் பண்ணினான். இதற்கு பிறகும் நான் இயேசுவின் மேல் நான் வைத்திருக்கிற விசுவாசத்தை அடக்கி கொண்டிருக்க முடியாது, வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்று தன்னை வெளிப்படுத்தினான். என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடனே நான் பேச விரும்புகிறேன். உங்களில் அநேகர் ஆண்டவர் இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டும் இன்னும் அந்தரங்க சீடர்களாய் இருக்கிறீர்கள். உங்கள் குடும்ப சூழ்நிலைமை, வேலையின் சூழ்நிலைமை, இப்படி பல காரியங்களை காரணங்களை சொல்லி நீங்கள் மௌனமாயிருக்கிறீர்கள். ஆனால் நெடுநாள் நீங்கள் மௌனமாயிருக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, பூமியிலே என்னை குறித்து சாட்சி சொல்கிறவனை பரலோகத்தில் தேவதூதர்களுக்கு முன்பதாகவும் நான் அறிக்கையிடுவேன் என்று. நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறதை சில இடத்தில் அறிக்கை செய்துதான் ஆக வேண்டும். நான் ஆண்டவரை பின்பற்றின இளவயது நாட்களில் என் குடும்பத்தாருக்கு நான் அதை சொல்ல மிகவும் பயந்து கொண்டிருந்தேன். ஏனெனில் என் குடும்பத்தார் எல்லாரும் அவருடைய நம்பிக்கைகள் வேறு. ஆனால் நான் இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கை வேறு விதமாய் மாறியது. இதை எப்படி சொல்வது, எப்படி சொல்வது என்று அதை மறைக்கும்படி ஒரு 4 மாதங்கள் நான் ஹாஸ்டலிலேயே தங்கியிருந்தேன். வீட்டிற்கு செல்லவே இல்லை. ஆனால் அதற்கு மேல் என்னால் அடக்க முடியவில்லை. நான் அடுத்து ஒரு விடுமுறைக்கு வீட்டிற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்த பொழுது மனம் திறந்து என் வீட்டாரிடத்தில் சொன்னேன், நான் ஆண்டவர் இயேசுவை என் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் எந்த பாவ பழக்கமும் செய்யவில்லை. நான் இயேசுவை பின்பற்றினபடியால் ஏற்கனவே செய்த பாவங்களை விட்டுவிட்டு நான் இப்பொழுது தூய்மையாய் வாழ விரும்புகிறேன். அதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்ன பொழுது என் தகப்பனார் மனமுவந்து எனக்கு அனுமதி கொடுத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், என் மகள் முன்பு வேறு விதமாயிருந்தாள், இப்பொழுது அவள் வாழ்க்கை வேறு விதமாயிருக்கிறது. அவள் ஒரு தூய்மையான வழியில் நடப்பதற்கு என்னிடத்தில் அனுமதி கேட்கிறாள். ஆகவே அவள் விரும்புகிற ஆலயத்திற்கு போகட்டும் என்று என் தந்தை எனக்கு அனுமதி கொடுத்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கூட நெடுநாள் உங்கள் விசுவாசத்தை மறைத்து வைக்காதிருங்கள். இயேசுவுக்காக எழுந்து நிற்க வேண்டிய நேரத்தில் எழுந்து நின்று விடுங்கள். உங்கள் விசுவாசத்தை பகிரங்கமாய் அறிக்கை செய்ய வேண்டிய நேரத்தில் அறிக்கை செய்யுங்கள். நெடுநாட்கள் மூடி மறைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அது உங்கள் குடும்பத்தின் ரட்சிப்பை பல வேளைகளில் தடை செய்யும். இந்த நிக்கோதேமோ ஆரம்பத்தில் ஒரு நாள் இயேசுவை வந்து பார்த்தார். அதன் பிறகு பார்த்ததாக தெரியவில்லை. இயேசு மரித்த பிறகுதான் அவர் திரும்பவும் வந்து தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இந்த பூமியிலே கிருபையாய் தேவன் கொடுத்த நாட்களை அவருக்காய் வாழவும், அவரை அறிக்கை செய்யவும், அவரை பிறருக்கு சொல்லவும் பயன்படுகிற நாட்களாய் மாற்றுங்கள். தைரியம் கொண்டு இயேசுவுக்காய் வாழுங்கள். அவர் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே,
எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்காக ஜீவனை தந்து தன் அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினாரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளில் எவ்வளோ பேர் உமக்கு அந்தரங்க சீடர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, அவர்கள் தங்கள் விசுவாசத்தை பகிரங்கமாய் அறிக்கை செய்ய வேண்டும் என்ற இடமும் நேரமும் வரும்போது அவர்கள் இன்னும் பயந்து கொண்டு விசுவாசத்தை மறைத்து வைக்காதபடி தைரியமாய் அறிக்கை செய்ய அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பலவீனம் உள்ளவர்களை பலப்படுத்துங்க, திடனற்றவர்களை திடப்படுத்துங்க. அவர்களுக்கு கிருபை தந்து நடத்தும்படி ஆஜபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நிக்கோதேமுவை போல நீங்கள் நெடுநாட்கள் அந்தரங்க சீடனாயிருந்தால் நீங்கள் வெளியே வருகின்ற காலம் இது. இயேசுவுக்காக தைரியம் கொண்டு வெளியே வாருங்கள், அவர் உங்களுக்காக கிரியை செய்வார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.